எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நியா 2 வந்து ஒரு பாம்பு படம. பாம்பு சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் தான். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும் பாம்புலேருந்து ஒரு மனுஷன் பாம்பு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. கேரக்டர்னு சொன்னால் எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்ஸ் தான் இந்த படத்தில் வந்து. இந்த படத்தில் வந்து ரெண்டு வெர்ஷன் வரும், ரெண்டு லுக்ஸ் வரும் எனக்கு. அது மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. அந்த சஸ்பென்ஸ் வைக்கிறதுக்காக தான் நாங்கள் கேரக்டர் பற்றி பேச முடியாது. புதுசாக இருக்கல, ஒரே ஹீரோயின் மூணு ஹீரோயின். இப்போ அது இது ஒரு பெரிய படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டோரியில் பார்த்தா வேறு வேறு கதை இருக்குது. ஸோ பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். ஸோ இந்த கதை இப்படி இருக்கிறதுனால மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ எல்லாருமே அவரோட ரோல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாலியாக இருந்தேன். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோட வேலை செய்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியராக இருக்கும் ஒரு செட்டில். ஏன்னா தெரிஞ்சவங்க. ஸோ ஒரு ஜாலியாக, இட் வி லைக் சூப்பர் ஃபன். அந்த மாதிரி நாங்கள் லென்த் பார்த்ததில்ல. எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். சின்ன வேற சின்ன சீன் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த கதைக்கு வந்து எப்படியோ அவங்க வந்து ஒரு மெயின், ஒரு கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த இம்பார்ட்டன்ஸி தெரியும். அந்த இம்பார்ட்டண்ட் ஒரு மூணு சீனுக்காக வந்தாலும் அவங்க அந்த கதைக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து நீங்கள் மறக்க முடியாது. வருவார். எனக்கு கேத்ரின் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் மீட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஸோ பாம்பு கூட எல்லாம் நடிக்கல, பாம்போட கேரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். நாங்கள் நிறைய சிஜி, எல்லாமே பாம்பு விஷயங்கள் எல்லாம் சிஜி தான். ஸோ உண்மையாக பாம்பு கூட நடிச்சதில்லை. தட்ஸ் அபவுட் இட். நிறைய மெமரிஸ் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்ஸில். ஆனால் இது வந்து என்ன, ஆஸ் அ ஹோல் திங், ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஈஸியான படம் கிடையாது. இது வந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ரொம்ப டஃப்பான சீக்வன்சஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது தகுந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு நிறையா நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நிறைய இடத்துல, சென்னை, காரைக்குடி, நிறைய இன்டீரியர்ஸ் ஆஃப் கேரளா, கொடைக்கானல், இன்னொரு இடம், நிறைய இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். பாம்பே பார்த்துருக்கேன், யானை பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள். பிகாஸ் நாங்கள் காட்டுக்குள்ளே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்த்துருக்கோம் அங்கே. But it was a beautiful experience, you know. We never get to see such deep forests and in the madari locations ella. Gap vandu and madari solla mudiyadhu because ipo vandu na konja choosy aayite. Na vandu pada pandradhukaga na vandu ipo enak 5 pada venum, 5 pada pannanum nu illa. இப்போ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து எனக்கு ஸ்கிரிப்டு தான். நல்லா வரலன்னா மோர் தென் ஹாப்பி டு ஜஸ்ட் நாட் டூ எனி திங். ஆனால் ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும், பண்ணால் புதுசாக பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது தான் ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ப்ளஸ் ஐ பிகம் லில் சூஸி, ப்ளஸ் வேறு வேறு லாங்குவேஜில் நான் படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் வருது. வெயிட் லாஸு நான் கவுண்ட் பண்ணதில்லை. ஆனால் வந்து ஐ எம் ஹாப்பி த வே ஐ ஹாவ் லாஸ் ஸோ மச் வெயிட். ஏன்னா சில டைம் நீங்கள் வெயிட் லாஸ் ஆனால் உங்களுக்கு சூட் ஆகாது. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் எனக்கு அப்படி பார்த்து பார்த்து பார்த்து. ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்கு அவருக்கு. ஸோ நீயா வந்து ஒரு லாஸ்ட் படம் இருக்கும் எனக்கு குண்டா பார்க்குறது. அந்த படத்துலேயே ஒல்லையாக நீங்கள் பார்க்கலாம். பட் தட் விட் பி மை லாஸ்ட் ஃபில்ம். நீங்கள் வந்து எனக்கு லாஸ்ட் அந்த பழைய லக்ஷ்மி ராய் பார்க்குறது. பிகாஸ் அந்த கேரக்டரோட அந்த பிளெண்ட் ஆச்சு. பிகாஸ் அது தேவை இருந்தது.
ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் டு ஃபினிஷ் தட் சீக்வென்ஸ் ஃபார் மீ டு ஸ்டார்ட் மை வெயிட் லாஸ் இது ஆக்டிவிட்டீஸ் பேசிக்லி டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் அண்ட் மை டயட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 கேஜிஸ் நான் வந்து குறைஞ்சிருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் எந்த இடத்துல போனாலும் நான் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கு போகிறீங்க, அண்ட் ஐ டேக் ஃபோட்டோஸ் பிகாஸ் தே ஆர் மெமரிஸ். ஸோ ஃபார் மீ அந்த மெமரிஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தா நான் எல்லாருக்கிட்டேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ போட்டு தான் ஆகணும். சில டைமில் நான் 1 வீக் ஃபோட்டோவே போட மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் எந்த இடத்து, இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறேன், பேக் டு பேக்காக இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை, நான் ஃபோட்டோவே போடல, போஸ்ட் பண்ணல. ஆனால் எனக்கு எதாவது தோணிடுச்சு நல்லா இருக்குன்னா நான் பண்ணிடுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சி, உங்களுக்கு ஒரு பாடி இருந்தால் நீங்கள் அது ஃப்ரீயாக ஃப்ராங்காக நீங்கள் ஸ்போர்ட் பண்ணலாம், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் பாடி இல்லைனா தான் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், ஒரு யூல் ஸ்டார்ட் ஃபீலிங் ஷாய். ஸோ இப்போ பாடி இருக்கும்போது வை நாட், அதுதான் நான் சொல்கிறேன். எங்கே பிக்னி போட இடத்துல நீங்கள் பிக்னி போட்டால் இட்ஸ் நாட் ராங். செட்டில்மெண்ட் பற்றி நான் யோசிக்க இப்போது அந்த மைண்ட்லேயும் இல்லை. ஆக்சுவலி நான் எனக்கு வந்து ஒரு இருக்கும் இல்லை ஒரு தாட் ப்ராசஸ், நான் அந்த தாட் ப்ராசஸும் இல்லை எனக்குள்ள. பிகாஸ் என்னோடய மூவிஸ் இப்போ 5 படம் பண்ணுறதுனால பேக் டு பேக் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் என்னோடய வீட்டோட இன்டீரியர்ஸ் போயிட்டுருக்கு, நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து பிஸியாக இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ இது எல்லாம் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு டைம் தேவை. நீங்கள் தனியாக இருந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ எம் இன் தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ரைட் நவ். நாங்களாம் டிசைட் பண்ணுறது தான் ஆப்வியஸ்லி. என்னோடய வீட்டுக்காரவும் அதுதான் கொடுப்பாங்க எனக்கு. இல்லை நான் அது யோசிக்கவே இல்லை, அண்ட் சான்ஸ் வந்தாலும் நான் பண்ண மாட்டேன். பண்ணதில்லைங்க, நீங்கள் சொன்னால் கவுண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கேன். இட்ஸ் நாட் லைக், ஏன்னா நான் சின்ன என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு க்ரஷ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் கணக்கு போட்டால் அப்புறம் வேறு லெவலில் போகும்போது விட்டுடுங்க. இல்லை நிறைய ஆஃபீஸ் அந்த மாதிரி வந்திருக்கு, பட் நான் எதிர்பார்த்ததில்லை. அது நயன்தாரா பண்ணுது. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் தாப்ஸி பண்ணுது. அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு நல்ல ஸ்கிரிப்ட் கிடச்சிது, அது கூட ஒரு நல்ல ஹீரோ கிடச்சா ஐ அம் மோர் தென் ஹாப்பி. நான் நிறைய நியூ டைரக்டர்ஸ் கூட இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஆமாம், கரண்ட்டில் இருக்கிற நியூ டைரக்டர்ஸ் தான். இப்போ சிண்ட்ரெல்லாவும் கரண்ட்டில் இருக்கிற நியூ டைரக்டர் தானே. இப்போ நியா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் தான். அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லா வந்து ஒரு 3 ஷேட்ஸ் உங்களுக்கு வரும். அது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாம் அவங்க பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. இப்போது அதை பற்றி நான் பேச மாட்டேன். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி ஹாரர் தானே. ஸோ நிறைய ஸ்கோப் இருக்குங்க. ஸோ அது வந்து மிச்சதெல்லாம் கமர்ஷியல் தான். ஆக்ஷன் படம், பட் அது கமர்ஷியல் ஜோனில் தான் வரும். ஸோ ஆல் த வியூவர்ஸ், நியா 2 படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு தனியான ஒரு கதை, புதுசான ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி, உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டோரி உங்களுக்கு இருக்குது, யூனிக்கான ஸ்கிரிப்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும், போய் பாருங்கள்.